As I look to nature's beauty, dazzled am I, knowing everything calls on you, the Lord Most High. Allah paadhukappana andha paavathai pondru உலகத்தில் ஷிர்க்கிற்கு பிறகு ஒரு பாவம் கிடையாது. எல்லோரிடத்திலும் சொல்லுகிறேன், என் சமூகத்தின் வாலிபர்களை அழைத்து சொல்லுகிறேன், என் சமூகத்தில் 10 வயதை கடந்த எல்லோரையும் அழைத்து சொல்லுகிறேன், பெண்களை கேளுங்கள், சிறுவர்களை கேளுங்கள், வாலிபர்களை கேளுங்கள், வயோதிகர்களை கேளுங்கள், பாவத்தின் எல்லை என்ன தெரியுமா? விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, அல்லாஹ்வுடைய தீனில் அநீதம் செய்வதை விட கொடிய பாவம். அல்லாஹ்வின் உதவியை இந்த முஸ்லிம் சமூகத்திடம் இருந்து தடுத்துவிடக்கூடிய பாவம் தர்க்கு ஸலாஹ், தொழுகையை விடுதல். தொழுகையை விடுதல். தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு செய்த இறுதி அறிவுரை, தொழுகை, தொழுகை. தூதர் சமூகத்துக்கு செய்த இறுதி அறிவுரை எங்கே? எங்கே? எதிரிகளுக்கும் உங்களுக்கும், இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசமே தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ பக்கது கஃபர், அவன் காஃபிராகிறான். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஃபத்வா, அபூபக்கருடைய தலைமையில், உமரின் தலைமையில், இப்னு மஸ்ஊதின் தலைமையில், இப்னு அப்பாஸின் தலைமையில், இன்னும் ஏனைய நபித்தோழர்களுடைய தலைமையில், எல்லா நபித்தோழர்களும் கூறிய ஒரே ஃபத்வா, தொழுகையை வேண்டுமென்றே எவன் தவற விடுவானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். அசதியில் விடுகிறான், மறதியில் விடுகிறான், பொடுபோக்கில் விடுகிறான். அறிஞர்கள் மத்தியில் வித்தியாசம் உண்டு, கருத்து வேற்றுமை உண்டு. இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்களா அல்லது பாவத்தின் விளிம்பை தொடுகிறார்களா? அவ்வளவுதான். ஆனால் வேண்டுமென்றே விட்டால், தொழுகை கடமை என்று தெரிந்து விட்டால், அவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலாஹ் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. பின்னால் வரக்கூடிய சமூகம் தொழுகையை பாலாக்கும், மனோ இச்சையை பின்பற்றும். அவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். அதாஉ ஸலாஹ், தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன? யார் தொழுகையை பாலாக்குதல் என்றால், தொழுகையை விடுவார்களா, தொழுகையை விட்டு தூரமாவார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தொழுகையை பாலாக்குவார்கள் என்றால் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுவார்கள். சுபுஹை நேரத்தில் தொழாமல் சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவான். கை வைத்து கேட்கட்டும், இங்கே வந்திருக்கக்கூடிய பலர் எப்போது தொழுகிறோம்? தொழுகையை சுபுஹ் தொழுகை நமக்கு எப்போது? அல்லாஹ்வின் வெற்றி வேண்டுமா? இந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களிடமிருந்து நீக்க வேண்டுமா? மேடைகளில் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் படக்கூடிய துன்பங்களை பேசினால் போதுமா?
பேஸ்புக்குடைய ஸ்டேட்டஸாக அந்த முஸ்லிம் சமூகம் படக்கூடிய இன்னல்களை எழுதினால் போதுமா? அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தாமல் எப்படி அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வரப்போகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முனாஃபிக்கின் அடையாளம், நயவஞ்சகரின் அடையாளம் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை தவறவிடுதல். ஃபஜ்ரை தவறவிடுதல் அல்ல, ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாதல் முனாஃபிக்கின் அடையாளம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பாரோ அவன் நாளை மறுவையில் வெளிச்சத்தோடு அல்லாஹுவின் பாதுகாப்போடு வெற்றியோடு வருவான். எவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு நாளை மறுமையில் வெளிச்சம் இருக்காது, அல்லாஹுவின் வெற்றி இருக்காது. நாளை மறுமையில் அவன் தொழுகையை பாதுகாக்காதவர்கள் ஃபிரௌனோடு ஹாமானோடு காரூனோடு உபை இப்னு ஹலஃபோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். யாரு காரூன், யாரு ஃபிரௌன்? முஸ்லிமான். தொழுகை இல்லாத சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி இல்லை. உங்கள் குடும்பம் தொழுகையை சரியாக நிறைவேற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பான். உங்கள் தெரு தொழுகையை சரியாக நிறைவேற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய தெருவை பாதுகாப்பார். உங்கள் ஊர் தொழுகையை சரியாக பாதுகாக்கட்டும், எதிரிகளுடைய தூசி கூட சூழ்ச்சிகள் கூட உங்களுடைய ஊரின் மீது அடிக்க முடியாத காற்றாக கூட அல்லாஹ் பாதுகாப்பார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தொழுகையை ஜமாஅத்தோடு தன் இறைவனின் பார்வைக்கு முன்னால் நிறைவேற்றினால் அல்லாஹ் பாதுகாப்பான்.